உங்கள் வீட்டில் பள்ளி தொடர்ந்து சத்தம் கொண்டு உடனே இதை தெரிந்து கொண்டு மிகவும் கவனமாயிருங்கள் வீடு அப்படின்னு சொன்னாலே அங்க இல்லாம பள்ளி இருக்காது பள்ளிகளை பார்த்ததுமே பலரும் அதனை அடிச்சு துன்புறுத்துவாங்க ஆனா மத்த பூச்சிகளை இப்படி செய்யறது போல பள்ளிகளை மட்டும் இந்த மாதிரி செய்யக்கூடாது பள்ளிகள் நிறைய நேரங்கள்ல நல்ல பலனை கொண்டு சேர்க்குது ஒவ்வொரு வீட்டிலையும் சில நேரங்கள்ல பள்ளிகள் சத்தம் போடுவது உண்டு இவ்வாறு பள்ளி சத்தம் போடுகையில வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிட்டிகை செய்வார்கள் அல்லது ராமா ராமா என்று இறைவனின் பெயரை அழைப்பார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா பள்ளி சொல்லும் வாக்கு பற்றி தெரியுமா எந்த திசையில இருந்து சப்தம் எழுப்பினால் என்ன பலன் என்று தெரியுமா பாருங்கள் இவை அனைத்தையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் பள்ளி வீட்டில் ஏற்படுத்தும் சத்தம் நமக்கு ஏற்பட இருக்கின்ற நன்மை தீமைகளின் அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒரு சொல் சொன்னால் துன்பம் இரண்டு சொல் சொன்னால் தன லாபம் மூன்று சொல் சொன்னால் மரணம் நான்கு சொல் சொன்னால் சௌக்கியம் ஐந்து சொல் சொன்னால் உறவினர் வருகை ஆறு சொல் சொன்னால் பீடை ஏழு எட்டு சொல் சொன்னால் அகமலிவு வடகிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் பண இழப்பு வரும் வேலை பார்க்கும் இடம் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் ஆண்களால் பிரச்சனை ஏற்படும் வெளியூர் பயணம் செய்வதில் சில சிக்கல்கள் ஏற்படும் சில சமயம் சில பேருக்கு அடிப்படவும் வாய்ப்பு வட இருந்து பள்ளி சத்தமிட்டா இறையருள் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் பண வரவு உண்டாகும் வரும் விருந்தாளிகள் ஏதேனும் நற்செய்தியை கொண்டு வருவார்கள் இருந்து பள்ளிகள் சத்தமிட்டால் பெண்களின் வருகை வீட்டில் இருக்கும் வரப்போகும் பெண்களினால் வீட்டில் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அல்லது பெண்களுக்கு உடம்பில் ஏதேனும் நோய் உண்டாகவும் வாய்ப்பு தென்மேற்கில் பள்ளி சத்தமிட்டால் வீட்டிற்கு வரப்போகும் தம்பதிகள் பெண்கள் உறவினர்கள் மூலமாக நன்மை ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இதுபோல பள்ளிகள் சத்தம் எழுப்பும் திசையை பொறுத்து அதற்கான பலன்கள் அமைகின்றன இப்படி பள்ளிகள் ஏற்படுத்தும் சத்தத்தினால் சில நேரங்களில் நன்மைகளும் நடைபெறும் தீமைகளும் நடைபெறும் நன்மைகள் நடைபெறுவதாக இருந்தால் அவை உடனே நடைபெற வேண்டும் தீமையாக இருந்தால் அவை நம்மை நெருங்காமல் இருக்க வேண்டும் இதற்காகத்தான் பெரியவர்கள் சில பழக்கங்களை பின்பற்றி வந்தனர் அப்படி பள்ளிகள் சத்தமிடும் பொழுது நமக்கு இஷ்ட தெய்வமான ஏதாவது ஒரு இறைவனின் பெயரை சொல்லி விரல்களை பயன்படுத்தி தரையில் கட்ட வேண்டும் இப்படி செய்வதனால் வரும் கெடுதல் நம்மை அண்டாமல் இருக்கும் வரப்போகும் நன்மை எந்தவித தடங்களும் இல்லாமல் நம்மை வந்து சேரும்